இதை ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வாணலி காயை போட்டேன், கொஞ்சோண்டு எண்ணெய் கொத்திக்கிறேன். ஏன்னா எண்ணெய் காய மாட்டேங்கிறது நிறைய ஊற்றினா. இதில் கடுகு போட்டுக்கிறேன், 2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கிட்டோம். வெடித்து வரணும். இந்த வெங்காயத்தை போடுறேன், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு அந்த எண்ணெயை அப்படியே குத்திடுறேன். இந்த 1 தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன், அந்த 1 தக்காளி பழத்தை போட்டுறேன். நான் உருளைக்கிழங்குல உப்பு போடல, அதனால நான் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து போட்டுறேன். சீக்கிரமாக வதங்க. இப்போ நான் வந்து காரப்பொடி போட போகிறதில்ல, அந்த சாம்பார் பொடி தான் போடுறேன். வதங்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி அவ்வளோதான் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு அதையும் போட்டுறேன். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை. நான் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு.